இன்னைக்கு நான் உங்க கூட பேசுவது என் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறவர் மட்டுமல்ல அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மை காட் இஸ் நாட் ஓன்லி எ ப்ராமிஸ் கிவர் பட் ஹீ இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர். அவர் சொன்னார்னா அதை செய்வார். என் சத்தத்தை கேட்குற நீங்க இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துவீங்க. நான் துவக்கத்திலேயே இயேசுவின் நாமத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கவனமும் தீவிரமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலை வரும்போது நம்ம சொன்னதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் அவர் சொன்னார்னா அவர் அதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு உங்ககிட்ட சொல்லலாம், நான் இந்த மாதிரி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கு நான் உயிரோடு இருந்தால் தானே சொல்ல முடியும், செய்ய முடியும். ஆனால் என் தேவன் அப்படி அல்ல, அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் சொன்னார்னா அது யுகங்கள் கடந்தாலும் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற என் தேவன் பெரியவர். நீங்களும் நானும் வார்த்தையை சொல்லலாம், ஆனால் ஹியூமன் லைஃப் இஸ் பிரெவிட்டி, அது ரொம்ப ரொம்ப குறுகியது. சொன்னதை நிறைவேற்றுவதற்கு முன்பு நாம் இருப்போமோ இல்லையோ, சூழ்நிலை வருமோ, வெட்டுக்கிளி வருமோ, ஆமேன், கொரோனா வருமா, அடுத்தது என்ன ஃப்ளூ வருமோ, நமக்கு தெரியாது. நமக்கு சொல்லதான் முடியும், ஓரளவுக்கு செய்ய முடியும், ஆனால் அவர் சொன்னார்னா அவர் செய்வார் என்று சொல்ல நான் வந்தேன். ஆமேன். ஸோ அவரை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா ஆமேன், அந்த வார்த்தைக்கு விரோதமாக, அந்த வார்த்தை நிறைவேறக்கூடாமல், அந்த வார்த்தைக்கு எதிராக ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் என் ஆண்டவர் அதை ஓவர் ரைட் பண்ணுவார். என் ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார், அதற்கு விரோதமாக ஏதா வந்தால் கர்த்தர் அந்த பிரச்சனையை ஆமென் பிளக்க வேண்டிய விதத்தில் பிளர்த்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சா ஒரு ஆமேன் சொல்லலாம். அவன் ஆண்டவரை ஒரு நாள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன், உங்களை நான் கானானில் சேர்ப்பேன்ட்டார். புறப்படுறாங்க, இஸ்ரவேல் புறப்பட்டு வராங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தம் துவங்குகிறது. இஸ்ரவேலிருந்து கம்பீரமாய் பொன்னோடும் வெள்ளியோரும் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு கொஞ்சம் தூரம் வரும்போது ஒரு செங்கடல் முன்னே பிரவாகித்து வந்து நின்று சொல்லுகிறது, நான் விட்டுருவேனா, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிடுமா, நான் பார்க்கிறேனே என்று தடையாக வந்து செங்கடல் இந்த கர்த்தர் சொன்னார், நான் ஒன்று சொல்லிட்டேனா, அந்த சொன்னதுக்கு விரோதமாக ஏதாக வந்தா நான் அதை சும்மா விட மாட்டேன், அதை பிளந்துருவேன்ட்டார். ராமேன் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் தூரம் போகிறார்கள், மிகப்பெரிய ஒரு எரிகோவின் மதில்கள் வழியில் வந்து நிற்கிறது. கர்த்தர் அந்த மதில்களை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற்றுவதற்கு அந்த மதில்களை உடைப்பதற்கு எம் தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். இருக்கீங்களா? நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியை மோசே மட்டுமல்ல செங்கடலில், இந்த சாட்சியை ஜோஷுவா மட்டுமல்ல, என் சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் சொல்ல முடியும், பாஸ்டர் கர்த்தர் ஒன்று சொன்னார், நடக்காத மாதிரி இருந்துச்சு, ஆனால் முடிவில் பார்த்தா கர்த்தர் முடிச்சிட்டாரு. அந்த சாட்சியை நாமும் எழுதி முடிக்க முடியும். மை காட் இஸ் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட். ஆமென். ஹல்லேலூயா. எருமை நம்புறீங்க, நீங்கள் மறந்தாலும் அவர் உங்களுக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கவனம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன பின்னாடி அவர் சொல்லிட்டு மறந்து தூங்குறவர் அல்ல, அவர் வெளியே வந்து நின்று எருமையாவே பல துன்பங்களை கண்டாலும் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது நான் உன்னை குறித்து நினைத்த நிரூபணத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு நான் உண்மையுள்ளவராக இருப்பேன். ஆமேம். அது செங்கடலாக இருந்தால் நான் பிளந்துருவேன், அது எரிகாவோ இருந்தால் உடைப்பேன், அது யுத்தமாக இருந்தால் ஜெயத்தை கொடுப்பேன், ஆனால் என் வார்த்தையை நிறைவேற்ற நான் தீவரிப்பேன். ஆமேன். எதுவுமே நம்புறீங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய தந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கவனம் உள்ளவராக இருந்தார் என்ற அனுபவம் உள்ளவங்க யாராக இருந்தவர் ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை வித்தியாச நிறைவோடு நடத்துகிறார். நம்ம பைபிளில் நான் படித்த வரைக்கும் இப்படி நினைக்கிறேன், சில வாக்கு தத்துவங்களுக்கு கண்டிஷன் இருக்குது. ஆமேன். நீங்கள் இப்படி செஞ்சால் நான் உங்களுக்கு இப்படி செய்வேன், அது கண்டிஷனல் ப்ராமிஸ். சில வாக்கு தத்துவங்களுக்கு கண்டிஷனே கிடையாது, அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் அப்படின்னா நிபந்தனை இல்லாத வாக்கு தத்துவம். அது உங்களை சார்ந்ததல்ல, அது கர்த்தரை சார்ந்தது, அது என்ன ஆனாலும் அவரே செய்வார். ஆமேன். ஆனால் கண்டிஷனல் ப்ராமிஸ் என்பது நீங்கள் செஞ்சால் தான் அவர் செய்வார். ஆமேன். அங்கே இஃப்னு ஒன்று வந்தால் தான் அவரை செய்ய வேண்டிய தென்னு அவர் செய்வார் என்று நான் உங்கள் கூட சர்ச்சில் பேசியிருக்கேன். ஸோ அன்கண்டிஷனல் ப்ராமிசஸ் ஆர் ஆல் அபவுட் காட்ஸ் பார்ட், பட் கண்டிஷனல் ப்ராமிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அஸ். அப்போ நம்ம சிலதை செஞ்சால் தான் கர்த்தர் சிலதை செய்வார், சிலதை அவரே செய்வார். ஆமேன். அது உங்களை சார்ந்ததல்லான, சிலது நம்மை சார்ந்தது. அது வாக்கு தத்தங்களை புரிந்து படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆமேன். ஸோ சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் ஏன் இன்னும் நிறைவேற்றலை, ஏன் இதை தாமதிக்கிறீர், ஏன் ஆண்டவரேன்னு. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே கேட்குறாரு, நீ ஏன் அதை இன்னும் செய்யலை. ஆமேன். நம்ம செய்ய வேண்டிய சிலதை நம்ம செஞ்சால்
அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். So there are two types of promises. One is conditional, and then there are so many unconditional promises which does not depend upon us. உங்களுக்கு தெரியும், நாளாகமத்தில் இந்த காலத்தில் அதிகமாய் கொரோனாவின் துவக்கத்தில் பிரசங்கிக்கப்பட்ட வசனம், என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகள், அது இங்கிலீஷில் இஃப் மை பீப்புள் தேர் ஆர் கால்டு பை மை நேம் மிச்சத்தை சொல்றார், என் பேரை கொண்ட என் இஃப் நீங்க செஞ்சீங்கன்னா தென் ஐ வில் டூன்ட்டார். ஆமென். சில வாக்கு தத்துவங்களுக்கு இஃப் இருக்கு, அந்த இஃப் நம்ம பண்ணாதான் தென் அவர் பண்ணுவாரு. சில வாக்கு தத்துவங்களுக்கு இஃப் இல்லை, அவரே செய்து முடிப்பார். ஆமென். என் தேவன் வாக்கு தத்தத்தை காத்து கொள்ளுகிறவரும் வாட்ச் பண்ணுகிறவரும் நிறைவேற்றுகிறவருமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். Worship you, we worship you, Lord. Ah, ha, ha, ha.